ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டில் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம ரவையை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளா அண்ட் டேஸ்டியான ரவா ஸ்வீட் பைட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் அடுத்த செகண்டே இந்த ரவா ஸ்வீட் பைட்ஸா செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இது வெளியே கிறிஸ்பியா உள்ளே சாஃப்ட்டாக சம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க அப்போ தான் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கன்னா நியூவான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணி துக்கு எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க நம்ம உப்புமால செய்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த ரவை அடுத்து ரவையை மெஷர் பண்ணால் அதே கப்பலை கால் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி கொஞ்சம் வெது விதப்பான சூட்டில் இருக்கிற பால் வந்து எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப்பலுக்கு பாலை மட்டும் முதல்ல ரவை கூட சேர்த்துட்டு ரவையும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மொத்த பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட கொஞ்சம் கொஞ்சமாக பாலை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மீதி வச்சிருந்த கால் கப்பலுக்கு பாலையும் ரவை கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாலுக்கு பதிலாக நீங்க தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளவுதான் இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்ல கட்டிகள்லாம் இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுல வந்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தர கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க ரவை கூட பால் உப்புலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த ரவையோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல இருக்கணும் ஏன்னா இந்த ரவையை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வைப்போம் பாலை வந்து இந்த ரவை அப்சார்ப் பண்ணி நல்லா சாஃப்டாக ஊறி வரும் ஸோ மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா தான் ரவை ஊடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ இந்த ரவையை மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு மிக்சி கப் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரவையை மெஷர் பண்ணோம்ல அதே கப்பால் முக்கால் கப்பாலுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போது மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க நீங்கள் வந்து சோம்புக்கு பதிலாக ஏலக்காய் கூட சேர்க்கலாம் பட் சோம்பு சேர்த்து செய்யும்போது இந்த போண்டாவுடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அரைச்ச இந்த சர்க்கரையை நம்ம ஊற வச்சுருந்தா ரவ கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க சக்கரை பொடியை சேர்த்து மிக்ஸ் விடும்போது மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் இதை விட தண்ணியாக போல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து மாவுடைய கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இந்த மாவு கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க பேக்கிங் சோடா சேர்த்தோம் அப்படின்னா போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ரவா ஸ்வீட் பைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் டேஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடாது மைல்டாக இருக்கணும் அதே மாதிரி ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ண சோம்புடைய ஃப்ளேவருமே மைல்டாக இருக்கணும் சர்க்கரையும் சோம்பும் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டாலுமே இந்த ரவா ஸ்வீட் பைட்ஸோடைய டேஸ்ட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் இப்போ நமக்கு ரவா ஸ்வீட் பைட் செய்கிறதுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி கீழே விட்டீங்க அப்படின்னா போண்டா ஷிப்புக்கு விடுதில்ல அதே மாதிரி மாவுடைய கன்சிஸ்டன்சியை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அடுத்து போண்டா சுட்டை எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெய் சேர்த்து எண்ணெயும் சூடு பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெய் சுடாயிடுச்சானு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா மாவை சுற்றி நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள் அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போண்டா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் விடுங்க மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாது சப்போஸ் அந்த மாதிரி ஒட்டிச்சு அப்படின்னாலும் நம்ம திருப்பி விடும்போது தனித்தனியாக பிரிஞ்சிடும் போண்டாக்கெல்லாம் வேக வைக்கும் போது ஹைஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே இருக்கிற அந்த மாவு வந்து வேகாமல் இருக்கும் போண்டாவை எண்ணெயில் சேர்த்து கரெக்டாக ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு அப்புறமா இந்த போண்டாவை லைட்டாக இந்த மாதிரி அடிப்பக்கம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா போண்டாக்கல் வந்து தானாகவே வந்து ரொட்டேட் ஆகும் போண்டாவை திருப்பி விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை தானாகவே அது அழகாக ரொட்டேட் ஆகிடும் அதே மாதிரி போண்டாவை வந்து மிடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அப்போ மாவும் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் வெளியும் போண்டாவுடைய கலர் பார்க்குறதுக்கு நல்லா செவந்து சூப்பராக இருக்கும் போண்டாக்கல் வந்து வேகும்போது இடையில இடையில இந்த மாதிரி கரண்டியால் நம்ம ரொட்டேட் பண்ணியோ இல்லை ஷேக் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா போண்டா உடைய எல்லா சைடுமே ஈவனாக ஒரே கலராக இருக்கும் இப்போ போண்டாவுடைய கலரை பாருங்கள் லைட்டாக செவந்து வந்திருக்கு இது இன்னுமே நல்லா செவக்கிற வரைக்கும் போண்டாவாக வேக வச்சுக்கலாம் வேக வைக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணியோ அப்படின்னா ஷேக் பண்ணி விட்டோம் போண்டாவாக வேக வைங்க இப்போ பாருங்க போண்டாவுடைய கலர் நல்லா செவந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த போண்டாக்கள் எல்லாத்தையுமே என்னையிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மீதி இருக்கிற மாவுளையுமே நான் சொன்னது போலவே போண்டாக்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா மாவுலையுமே போண்டா ரெடியானதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பார்க்கறதுக்கு எவ்வளோ எம்மையாக இருக்குல்ல இது சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வெளியே அவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே செம்ம சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த போண்டாவை நான் ரெண்டாக பிச்சு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல செம்ம சாஃப்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ரவா ஸ்வீட் பைட்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் மூணு மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்